ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் நம்ம பிசினஸ் செய்யலாம் இன்னைக்கு நம்மளோட சேனல்ல எல்லாருமே விரும்பி வாங்குற ஒரு ப்ராடக்ட் இருக்குங்க இதுதான் வந்து இப்போ ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்க ஒரு ப்ராடக்ட் ஸோ எல்லார் வீட்டுங்கள்லையுமே மேக்சிமம் வந்து இந்த மாதிரி ஒன்று ப்ராடக்ட் நம்ம வந்து பண்ணனும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பாங்க அதாவது இந்த ப்ராடெக்ட் வந்து ஒரு ரா மெட்டீரியல் இதை வச்சு எதுவும் பண்ண போறதில்லை ஆனால் இந்த தான் மெயினான விஷயம் அவங்களுடைய ஒரு ஃபேவரட்டாக நம்மளோட வீடுனா நம்ம வீட ஒரு அழகுப்படுத்துறதுக்கு ஒரு சில விஷயங்கள் தேவைப்படும் இல்லைங்களா சோ அந்த அந்த தேவைகளை பூர்த்தி செய்யறது இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் கமர்ஷியலா சரி ரெசிடென்சியலும் சரி நல்லாவே யூஸ்ஃபுல்லாக டிமாண்டா இருக்கிற ப்ராடக்ட்ஸ் என்ன அப்படின்றத பாத்தெல்லாம் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனல்ல பார்க்குறீங்க இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் கீழே கீழ்த்தி ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண மாறக்காதிங்க அப்படியே பக்கத்தில் உள்ள பில் ஐக்கான கிளிக் ஸோ தட் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலர் அப்டேட்ஸாவே கிடைச்சிரும் சோ கான்செப்ட்குள்ள போயிடலாம் இது என்ன அப்படின்னா க்ரீன் ஷேட் நட்ஸ் இந்த க்ரீன் ஷேட் நட்ஸ் பொறுத்த அளவுக்கு நிறைய வெரைட்டிஸ் இருக்குது நிறைய வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து ஜிஎஸ்எம் பேஸ்டு இருக்கு இதை எதுக்காக டெம்பரேச்சர் கண்ட்ரோல் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு சில பிளான்ஸ் வந்து உங்களுக்கு ஹைட்ரோஃபோனிக் சிஸ்டம் மூலியமாகவும் க்ரீன் ஷேட்நெட் மூலயமும் வெயில் வந்து அப்படியே படக்கூடாது மேல பனியா இருந்தாலும் அப்படியே படக்கூடாது மழையா இருந்தாலும் அப்படியே படக்கூடாதுன்னு ஒரு சில பிளான்ஸ் பண்ணி பண்ணுவாங்க நம்ம ஊருங்களில் அது வந்து அந்த கிளைமேட்டை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணக்கூடியது ஸோ அதுக்கு இந்த கிரீன்ஸ் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது கமர்ஷியலாக பண்ணாலும் சரி இல்ல நம்ம வீட்டுங்களில் மாடி தோட்டத்துல நம்ம செடிகள் எல்லாம் மாடியில வச்சிருப்போம் வச்சிருக்கும் போது அந்த நட்டு வெயில் அப்படியே பட்டுச்சுன்னா எல்லா செடியும் வந்து கருகி போயிடும் சோ அந்த வெயில வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி இந்த கிரீன் ஷேட் நெட்ல பட்டு அது மேல பட்டுச்சு அப்படின்னா அது மழையா இருக்கட்டும் வெயிலா இருக்கட்டும் அப்படியே வந்து டைரக்டா வந்து செடிகள் மேல பராது அந்த ஒரு மெயின் பர்பஸ்க்காக தான் வந்து இந்த கிரீன் ஷேட் நெட் யூஸ் பண்றது சோ கமர்ஷியலா பண்ணாலும் சரி இதை இண்டஸ்ட்ரியல்ல வந்துட்டு நிறைய இடத்துல கன்ஸ்ட்ரக்ஷன்ல எல்லாம் ஒரு பில்டிங் கட்டுறாங்க வந்து கவர் பண்றதுக்காக வந்து இந்த மாதிரியான இந்த ஷேட் நெட்ஸ் அதுக்கு ஜிஎஸ்எம் வேற ஸோ நமக்கு வந்து நார்மலா பாத்தீங்க அப்படின்னா இது இந்த ஃபார்ம்ஸ் எல்லாம் இருக்கு பாத்தீங்களா கோழி வளர்க்கறது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாத்து காடை இந்த மாதிரி எல்லாம் சுத்தி வந்து தட்டியல் மாதிரி கட்டிட்டு கொஞ்சமா ஒரு செவ்று வச்சு எழுப்பிட்டு இல்ல மூங்கில்ல கட்டிட்டு இந்த மாதிரி கிரீன் ஷேட் நெட் ஃபுல்லா வளைய வந்து கட்டிடுவாங்க நிறைய பர்பஸ்க்காக வந்து இந்த கிரீன் ஷேட் நெட்ஸ் வந்து நம்ம ஊருங்களில் வந்து பயன்படுது இந்த கிரீன் ஷேட் நெட்ஸ் நமக்கு பண்டல்ஸாவும் ரோல்ஸ் தான் வரும் இப்படி வரக்கூடியத சைஸ் வாரியா நம்ம வந்து சேல்ஸ் பண்ணணும் ஸோ அதுதான் வந்து இங்க வந்து பிஸ்னஸே ஸோ இதை வந்து மேனுஃபேக்சரிங் நீங்க ஃபுல்லாவே இந்த கிரீன் ஷேட் நெட் பண்ண போறது கிடையாது ஆல்ரெடி இருக்கிற அந்த பண்டல் எடுத்து நீங்க அதை ரோல்ஸ்ல இருந்து குறிப்பிட்ட அளவு ஸ்கொயர் ஃபீட்ஸ் அளவுக்கு அதை வந்து கட் பண்ணி சேல்ஸ் பண்றது தான் ஸோ இதை எப்படி பண்ண போறோன்றத பாத்திரலாம் ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இல்ல என்னென்னலாம் பெனிஃபிட்ஸ் அப்படின்றத நான் சொன்னேன் ஸோ இன்டெப்தா பார்த்தோம்னா நம்மளோட கண்ட்ரோலிங் டெம்பரேச்சர் டெம்பரேச்சர் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் லைட்டு அதுக்கப்புறம் வாட்டர் மாய்ச்சர் இந்த மாதிரி நார்மலாக நமக்கு வந்து இவ்வளோ அளவு தான் அதில் படணும் இல்லைனா அவ்வளோ அளவு கரெக்டாக வந்து அந்த கிராப்ல தான் அதோட அவுட்புட்டும் குவாலிட்டியும் அந்த கிராப் கிடைக்கும் அந்த மாதிரி பயன்பாட்டுக்கு இருக்கிறது அதுக்கப்புறம் நல்ல மழை அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப காத்தடிக்கிறது காத்துல எல்லாம் எல்லாம் சாஞ்சிடும் செடிகள்லாம் அந்த ஒரு பிரச்சனை இதில் இருக்காது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா க்ரீன் ஹவுஸ் ஃபார் ஃபார்மர்ஸ் நம்ம நார்மலாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரிலாம் நான் சீசனல் கிராப்ஸ் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இப்போ இந்த சீசன்ல தான் வந்து ஸ்ட்ராபெரி வளரும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் த்ரூ அவுட் த இயர் வளரணும் அப்படின்னா அந்த டெம்பரேச்சர் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணி அந்த நான் சீசனல்லையும் வந்து அந்த கிராப்பை வளர வைக்கிறதுக்கு இந்த கிரீன் ஷேட்னஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கு இது வந்து எப்படின்னா ஹோல்சேலில் ஒரு தௌசண்ட் டூ கிட்ட ரோல் உங்களுக்கு வந்து பண்டல்ஸ் கிடைக்கும் ஆனால் மார்க்கெட்டோட ப்ரைஸ் அந்த நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னும் போது ஃபோர் வரைக்கும் அந்த பண்டல்ஸ் நம்ம சேல்ஸ் பண்ணுறோம் போது அதோட ப்ரைஸிங் இருக்கும் இப்போ டிரான்ஸ்போர்ட் காஸ்ட் வந்து ஒரு நூறுவான்னு வச்சுக்கோங்க ஒரு பண்டலுக்குன்னு நான் சொல்கிறேன் டோட்டல் காஸ்ட் ஒரு ஆயிரத்தி முந்நூறுவாக்கு நம்ம பண்டல் வாங்குறோம் அப்படின்னா ஒரு ரோலில் இருந்து நமக்கு ரெண்டாயிரத்தி எழுநூறுவா வரைக்கும் ப்ராஃபிட் இந்த ரோல் எப்படி இருக்கும் அப்படின்னா யூஸ்வலா நம்ம எதுவும் கட் பண்ண மாட்டோம் பண்டல்ஸா ரோல்ஸாக அப்படியே தான் இருக்கும் நமக்கு கிளைன்ஸ் வராங்க பர்சன்ஸ் வராங்க அப்படின்னா அவங்க ஸ்கொயர் ஃபீட் அளவு நம்மகிட்ட கேட்பாங்க இவ்வளோ அளவுக்கு எங்களுக்கு வேணும் இவ்வளோ சதுரத்துக்கு வேணும் ஸ்கொயர் ஃபீட்டுக்கே எங்களுக்கு கட் பண்ணி கொடுங்கன்னு அப்போ தான் அதை வந்து நம்ம கட் பண்ணுவோம் அந்த ரோல்ல இருந்து இது வந்து மேக்சிமம் க்ரீன் கலரில் இருக்கும் லைட் சாண்டில் கலரில் இருக்கு இப்போ லைட் ப்ளூ கலர்லலாம் எல்லாம் ஸோ கிரீன் தான் வந்து மேக்சிமம் பார்த்திங்கன்னா இது வந்து சஜெஸ்ட் பண்றாங்க அதை வாங்குறாங்க விருப்பப்பட்டு ஸோ ரெண்டாயிரத்தி எழுநூறுவா கிட்ட ஒரு ரோலுக்கு ப்ராஃபிட் நீங்க ஒரு ரோல் வந்து தாராளமா வந்து நாலாயிரூவா மார்க்கெட் ப்ரைஸு இன்னைக்கு வந்து சேல்ஸ் பண்றாங்க ஒரு பிப்டி ரூல்ஸ் உங்ககிட்ட சப்ளை ஆகுதுனாலே ஒரு லட்சத்து முப்பத்தஞ்சாயிரம் ரூபாய் கிட்ட இதுல இருந்து வருமானம் மார்க்கெட்டிங் பொறுத்த அளவுக்கு நிறைய கன்ஸ்ட்ரக்ஷன் இடத்துலையும் ஃபார்ம் ஹவுஸ்லையும் நர்சரியில் ரெசார்ட்டு ஹோட்டல்ஸ் இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணுறாங்க லோ குவாலிட்டிலேருந்து ஹை குவாலிட்டி வரைக்கும் இந்த ஷேட் நெட்ஸ் வந்து அவைலபிளாக இருக்கு ஜிஎஸ்எம் ஏற்ற மாதிரி தான் இதோட ப்ரைஸிங் வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க ஸோ இதோட லோ குவாலிட்டி நம்ம மினிமம் பார்த்தீங்க அப்படின்னா ஆயிரத்தி இரநூறுவா ரோல்னா ஒரு ஆறுநூறுவா எழுநூறுவா கூட ஸ்டார்ட் ஆகிற ரோல் இருக்கு இந்த ரோல்ஸ் எல்லாம் எங்கே கிடைக்கும் ஹோல்சேலன்ற டீட்டெயில்ஸ் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் இதை எப்படி நீங்க இந்த மார்க்கெட்டிங் வந்து இந்த ப்ராடக்ட் சேல்ஸ் பண்ணலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மேடம் நிறைய வந்து ஹார்ட் ஒர்க்ஸ்லாம் இருக்கும் பார்த்தீங்களா ஹார்ட் ஒர்க்ஸ் நர்சரிஸ் அங்கே வந்து நீங்கள் பேசிக்கோங்க ரோல்ஸ் வந்து அவங்க இப்போ உங்களுக்குன்னு சொல்லிட்டு தனியாக ஒரு கஸ்டமர்ஸு இல்லை நீங்கள் புதுசாக இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரி இண்டஸ்ட்ரீஸ்க்கு சப்ளை பண்ணுறவங்க இந்த ஹார்ட் தான் இருப்பாங்க அவங்க கிட்ட தான் வந்து பேசுவாங்க அவங்க கிட்ட இந்த ரோல்ஸ் அண்ட் பண்டல்ஸ் நீங்கள் கொடுக்கலாம் ஒரு அஞ்சு பண்டல் பத்து பண்டல் அவங்களுக்கு தேவை அப்படின்னா அது மாதிரி கொடுத்துடலாம் நர்சரிஸ்க்கு தேவைன்னா ஒரு அஞ்சு பண்டல் பத்து பண்டல் அவங்க கிட்ட கொடுக்கலாம் இந்த மாதிரி டெரஸ் கார்டனுக்கு தேவை அப்படின்றவங்களாம் நர்சரியில் போய் தான் இந்த கிரீன் ஷேட் நெட் வாங்குவாங்க இல்ல நீங்களே வந்துட்டு இந்த பிசினஸ் வந்து உங்களுக்காக நீங்க ப்ரொமோட் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா மார்க்கெட்டிங் நீங்க ப்ராடக்ட்ஸ் நீங்க பண்றது வெளியே தெரியணும் ஏன்னா இப்போ நர்சரினா ஆல்ரெடி அவங்க வந்து செடிகள் எல்லாம் வச்சிருக்கிறதுனால அங்க வந்து வாங்கும் போது இந்த ப்ராடக்ட்ஸ் அங்க இருக்க வாய்ப்பு நிறைய பேர் வந்து கேட்பாங்க நீங்க இது மட்டுமே தனியான பிஸ்னஸாக எடுத்து பண்ணீங்க அப்படின்னா நீங்க இங்க பண்றீங்க அப்படின்னு அப்படின்னே வெளியே தெரியணும் தெரியலனா யாரும் உங்ககிட்ட வாங்க மாட்டாங்க அதனால தான் நீங்கள் நர்சரி ரெசார்ட் ஹோட்டல்ஸ் அப்படி டைஅப் வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா அவங்க மூலயமா நீங்கள் வந்து உங்களோட ப்ராடக்ட்டை வந்து சேல்ஸ் பண்ணிக்க முடியும் இதை தவிர்த்து ஆன்லைனில் நீங்கள் சேல்ஸ் பண்ணலாம் நிறைய போர்ட்டல்ஸ் இருக்கு இ காமர்ஸ் போர்ட்டல்ஸில் இதை சேல்ஸ் பண்ணுறதுக்கு அவங்க மூலியமாக சேல்ஸ் பண்ணீங்க அப்படின்னா அவங்க அங்கேருந்து ஆர்டர்ஸ் வரும் உங்களுக்கு ஸ்கொயர் ஃபீட்க்கு வேணும்னு அது வந்ததும் நீங்க அதை கட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒரு பாலித்தீன் பேக்கில் இந்த மாதிரி பண்ணி வந்து அப்படியே அது வந்து கொரியர் பண்ணி விட வேண்டியதான் ஸோ அது மூலியமும் ஈஸியா உங்களால வந்து சேல்ஸ் பண்ண முடியும் யாராச்சும் இந்த மாதிரி நர்சரிஸ் பண்ணிட்டு இருக்கீங்க கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் இருக்கீங்க அவங்க எடுத்து இந்த பிஸ்னஸ் பண்றீங்க அப்படின்னா இன்னுமே உங்களுக்கு அட்வான்டேஜ் ஈஸி தான் உங்களுக்கு மார்க்கெட்டிங் நீங்க பண்ணுறதுக்கு ஸோ கண்டிப்பா வந்து இந்த பிசினஸ் ட்ரை பண்ணி பாருங்க இதுக்கு தேவையான எல்லா டீட்டெயில்ஸும் நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலில் சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படி உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிட்டு ஒரு லைக் பண்ண மறக்காதீங்க Thank you.